கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம், அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் கோவை பனிமடை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம், அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று கோவை மாவட்டம் பனிமடை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார். இந்த முகாமினை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவருமான சக்திவேல் துவங்கி வைத்தார். இதில் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது கிட்ட பார்வை குறைபாடு, தூர பார்வை குறைபாடு, கண்களில் பூ விழுதல், கண்களில் நீர் வடிதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றனர். அவர்களுக்கு அதற்கான பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக முற்போக்கு கட்சியின் தலைமை நீதிச் செயலாளர் ராஜமாணிக்கம், டாக்டர் பி பி பாலன், சாரல் அமுதம், பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ஆர் ராஜு, அதிமுக இணைச் செயலாளர் வேல்முருகன், பொள்ளாச்சி பத்மா, வழக்கறிஞர் குமாஸ்தா, ஜான், ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன்ராஜா, பைனான்சியர் முனியசாமி, பனிமடை ஆட்டோ சந்திரன், மலுச்சம்பட்டி கவுன்சிலர் ரவிக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.